இவன்தான் என்பதன் சமகால அடையாளமாக திகழ்கிறார். கே ஆர் ஸ்ரீதர், சிஇஓ ப்ளூம் எனர்ஜி. ஒரு கருப்பு துணியால் மூடப்பட்ட ஒரு பெட்டி மேடையில் இருக்கிறது. ஒல்லியான உடல்வாகு கொண்ட ஒருவர் மேடையில் தோன்றுகிறார். ஏதோ ஒரு மேஜிக் ஷோவை காண்பதற்கு கூட்டம் ஆயத்தமாவது போல் அனைவரும் நிமிர்ந்து அமர்கின்றனர். புகைப்பட கலைஞர்கள் கேமராவால் அதனை படமாக்க தயாராகுகின்றனர். கருப்பு துணி போர்த்திய அந்த பெட்டியை காட்டி, இந்த கருப்பு துணி உள்ளிருந்து உலகம் மின்சாரத்துறையில் தன்னிறைவு அடையப் போவதாக மொழிகிறார். அரங்கில் இருப்பவர்கள் ஆச்சரியத்தில் உரைகின்றனர். கருப்பு துணியை விளக்குகிறார். மணல் கொட்டப்பட்ட கண்ணாடி பெட்டியை பார்த்த பார்வையாளர்களின் முகம் இருண்டு போகிறது. மணலை கிண்டி அதனுள் இருந்து ஒரு சிறிய தகடு போன்ற ஒன்றை எடுக்கிறார் அந்த மனிதர். இந்த சிறிய தகடை உங்கள் தெருவில் வைத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் மின்சாரம் கிடைத்துவிடும் என்கிறார். சூரிய சக்தி அல்லது இயற்கை எரிவாயு மூலம் இந்த பாக்ஸை எளிதாக இயக்க முடியும். இதிலிருந்து 200 கிலோவாட் மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்று அடுத்த அதிர்ச்சியை அளிக்கிறார் அந்த மனிதர். கூட்டத்தில் சலசலப்பு. அதன் பயன்பாடுகளை பற்றி அந்த மனிதர் விவரிக்க விவரிக்க கூட்டம் கைகளை தட்டி கூச்சலிடுகிறது. பார்வையாளர்களின் முகத்தில் ஆச்சரிய அலை பரவுகிறது. இருண்ட அவர்களின் முகத்தில் வெளிச்சம் படர்கிறது. உலகை ஆச்சரியத்தில் உறைய வைத்த அந்த மனிதர் கே ஆர் ஸ்ரீதர். தமிழகத்தில் பிறந்து உலகை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் நம்மூர் தமிழர். அவர் அறிமுகப்படுத்திய அந்த பெட்டி ப்ளூம் பாக்ஸ். கே ஆர் ஸ்ரீதரின் அறிவின் ஆழத்தை உணர்ந்த நாசா அமைப்பு உடனடியாக அவரை பணிக்கு எடுத்துக் கொண்டது. அரிசோனா பல்கலைக்கழகத்தில் உள்ள விண்வெளி தொழில்நுட்ப ஆய்வகத்தின் இயக்குநராக அவரை நியமித்தது. செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ தேவையான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடிப்பது தொடர்பான ஆய்வில், குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் மனிதன் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை தயார் செய்ய முடியுமா என்கிற ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். ஆனால் அமெரிக்க அரசாங்கமும் திடீரென அந்த ஆய்வை நிறுத்தியது. மனம் தளராத கே ஆர் ஸ்ரீதர் தனது ஆய்வுகளை அப்படியே பின்னோக்கி செய்து பார்த்தார். அதாவது, ஏதோ ஒன்றிலிருந்து ஆக்சிஜனை உருவாக்கி வெளியே எடுப்பதற்கு பதிலாக அதை ஒரு இயந்திரத்திற்குள் அனுப்பி அதனோடு இயற்கையாக கிடைக்கும் எரிசக்தியை சேர்த்தால் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தார். இந்த ஆய்வின் மூலம் மின்சாரம் தயாராகி வெளியே வந்தது. இனி அவரவர்கள் அவரவருக்கு தேவையான மின்சாரத்தை இந்த இயந்திரம் மூலம் தயார் செய்து கொள்ளலாம் என்கிற நிலையை ஸ்ரீதர் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் உழைத்ததன் விளைவு இன்று ப்ளூம் பாக்ஸ் என்கிற மின்சாரம் தயாரிக்கும் கருவியை தயார் செய்து உலகிற்கு வழங்கியுள்ளார் நம்மூர் தமிழர் கே ஆர் ஸ்ரீதர். இவரின் இந்த பெட்டி உலகிற்கு நடைமுறைக்கு வந்துவிட்டால் அணு உலைகளை மூடிவிட்டு பட்டி தொட்டியெல்லாம் மின்சாரம் கிடைக்கும் சூழல் ஏற்பட்டுவிடும். இன்றைய தேதியில் அமெரிக்காவின் 20 பெரிய நிறுவனங்கள் ஸ்ரீதரின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயார் செய்கின்றன. கூகுள் நிறுவனம் முதன் முதலாக இந்த தொழில்நுட்பத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ப்ளூம் பாக்ஸ் மூலம் கூகுள் உற்பத்தி செய்யும் 400 கிலோவாட் மின்சாரமும் அதன் ஒரு பிரிவுக்கே சரியாக பயன்படுகிறது. வால்மார்ட் நிறுவனமும் 400 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கும் கருவியை வாங்கியுள்ளது. இப்போது ஃபெடெக்ஸ், ஈபே, கொக்கோ கோலா, அடோப் சிஸ்டம், சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட் போன்ற பல நிறுவனங்களும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயார் செய்கின்றன. கே ஆர் ஸ்ரீதரின் இந்த பெட்டி மட்டும் இந்தியாவிற்கு வந்தால் 4 முதல் 6 வீடுகளுக்கு மின்சாரம் கிடைத்துவிடும். மின்துறையில் இந்தியா தன்னிறைவை அடைந்துவிடும் என்கின்றனர் அறிவியலாளர்கள். மின்சார கண்ணா என்று உலகமே வர்ணிக்கும் இந்த கே ஆர் ஸ்ரீதர் திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர். இலியானா பல்கலைக்கழகத்தில் நியூக்ளியர் இன்ஜினியரிங் முடித்த இவர் அங்கேயே டாக்டர் பட்டத்தையும் பெற்றார். பின்னர் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் தொடர்ந்து ஸ்பேஸ் எனர்ஜி லெபரட்டரியில் இயக்குநராகவும் பணிபுரிந்தார். இருண்ட உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வர பின்னர் அவர் ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதன் பயன்தான் இவர் கண்டுபிடித்த ப்ளூம் பாக்ஸ். மின்சார கண்ணனாக உலகம் முழுவதும் பேசப்படும் கே ஆர் ஸ்ரீதரின் கண்டுபிடிப்பு இந்த மண்ணிற்கு வரும்போது இந்தியா புதிய வெளிச்சத்தில் பயணிக்கும் என்று நம்பலாம்.